ஒரு நகர்ப்புறத்தில் தக்ஷயா என்ற சிறுமி வசித்து வந்தாள். அவள் படிப்பதில் கெட்டிக்கார சிறுமியாக இருந்தாலும் ஓவியம் வரைவதை விரும்பும் ஒரு திறமைசாலி. அவள் எங்கு சென்றாலும் ஒரு ஸ்கெட்ச் புக் மற்றும் பென்சில் வைத்திருப்பாள். விலங்குகள், பூக்கள், மனிதர்கள் மற்றும் அவள் கண்ணை கவர்ந்த எதையும் வரையும் பழக்கம் கொண்டவளாக இருந்தாள். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையில் ஒரு விசித்திரமான பென்சிலை கண்டாள். அது பளபளப்பாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது. நுனியில் ஒரு நட்சத்திரம் இருந்தது. அவள் அதை எடுத்து முயற்சிக்க முடிவு செய்தாள். அவள் தன்னுடைய ஸ்கெட்ச் புத்தகத்தை திறந்து ஒரு பூனையின் படத்தை வரைந்தாள். அவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. பூனை உயிர் பெற்று புத்தகத்திலிருந்து குதித்தது. அது அவள் காலில் உரசியது. தக்ஷயாவிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது. தனக்கு கிடைத்தது ஒரு மாயாஜால பென்சில் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் இன்னும் பல ஓவியங்களை வரைந்து என்ன நடக்கும் என்று பார்க்க முடிவு செய்தாள். அவள் ஒரு அழகான பட்டாம்பூச்சி, கே, பலூன், வானவில் முதலியவற்றை வரைந்தாள். அவை அனைத்தும் உயிர் பெற்று வண்ணங்களாலும் ஒலிகளாலும் காற்றை நிரப்பின. தக்ஷயா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தான் ஏதோ ஒரு விசித்திரக் கதையில் இருப்பது போல் உணர்ந்தாள். தக்ஷயா மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த தருணத்தில் சந்தோஷத்தின் மிகுதியால் தவறு ஒன்றை செய்துவிட்டாள். அவள் ஒரு சிங்கத்தின் படத்தை வரைந்தாள். சிங்கம் ஒன்று கர்ஜித்துக் கொண்டு ஸ்கெட்ச் புத்தகத்திலிருந்து துள்ளிக் குதித்தது. அது பசியுடனும் கோபத்துடனும் காணப்பட்டது. தக்ஷயா மிகவும் பயந்துவிட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிங்கம் அவளை துரத்தியது. அவள் பயத்தில் ஓட ஆரம்பித்தாள். அவள்தான் வரைந்த சிங்கத்தின் படத்தை அழிக்க விரும்பினாள். ஆனால் அவளிடம் அழிக்கும் ரப்பர் இல்லை. புத்திசாலி குழந்தையான தக்ஷயாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. சிங்கத்தைச் சுற்றி ஒரு கூண்டின் படத்தை வரைந்தாள். நிஜமாகவே ஒரு கூண்டு உருவானது. அந்த கூண்டிற்குள்ளே சிங்கம் மாட்டிக்கொண்டது. தக்ஷயா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். இந்த மேஜிக் பென்சில் பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தன் மனதில் சொல்லிக் கொண்டாள். பின்பு தக்ஷயா ஒரு புன்னகை முகத்தின் படத்தை வரைந்து முற்றும் என்று எழுதினாள்.